அருமையா ஒரு பிடி சூப்பரா பிடிக்க போறோம். அன்னைக்கு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு, எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. கண்டிப்பா கிரேவிய பார்த்தாலே அப்படியே எச்சு ஊறுது. இப்போ அடுத்தபடியே நம்ம சாப்பிட போறது மண்ணீரல். கல்லீரல வந்து தனியா சாப்பிட்றதுக்கும் கிரேவி, இது கிரேவியில் அப்படியே நினைச்சி இன்றைக்கி என்ன நம்ம சமையல் பண்ண போகிறோம்னாக்க, கோழியோட கல்லீரலும் மண்ணீரல் வச்சு தான் இன்றைக்கி சூப்பராக சமைக்க போகிறோம். 10 கிலோ வாங்கியாச்சு, 7 கிலோ வந்து கல்லீரல், 3 கிலோ மண்ணீரல். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோழியில் வந்து கல்லீரலும் மண்ணீரலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதனால் தனியாக வாங்கிட்டு வந்தாச்சு. தனியாக வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அழகாக அருமையாக சூப்பராக சமைச்சு ஒரு பிடி நம்ம பாசையில் கிள்ளி சாப்பிடாமல் அள்ளி சூப்பராக சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த ஃபார்மேட்டில் ஒரு நாள் கல்லீரல் எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். சரி, டைம் ஆகிடுச்சு, கிளைமேட்டும் மழை வர்ற மாதிரி அருமையாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு கல்லீரல் மண்ணீரல் கிரேவி பண்ணி அதை சாப்பாட்டில் வச்சு குழைச்சி அடித்தோம்னா அப்படியே மிதமாக அவ்வளோ அருமையாக இருக்கும். ஓகே, சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஈரல் உள்ள கொழுப்பு எடுத்துட்டோம்னாக்க, எடுத்து நல்லா அலசிக்கிட்டு நம்ம கிரேவி பண்ணும்போது அதை வந்து அதில் கலந்து நம்ம கிரேவி பண்ணோம்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னா இந்த நெய் வந்து சூப்பராக அதில் மிக்ஸ் ஆகி அவ்வளோ அருமையாக டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் தனியாக எடுத்துக்கிட்ட அந்த கொழுப்பை. அடுப்பை பற்றச்சு பாத்திரத்தை வச்சாச்சு, இதுக்கப்புறம் பட்டு பட்டுன்னு சமைச்சிக்கலாம். Thank you.
பாத்திரையா மாத்திரம்னாக்க அது வந்து கிண்டுறதுக்கு அந்த அளவுக்கு வசதியா இல்ல, அதனால பாத்திரத்தை மாத்தியாச்சு. இப்ப வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்ப வந்து மசாலா வந்து ஒரு ஒன்னா சேர்த்துக்க வேண்டியதான். கோழி கல்லீரல் மண்ணீரல் வந்து அருமையாக கிரேவி பண்ணியாச்சு. சூப்பராக நல்லா அருமையாக வெந்து போச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்றது இன்னைக்கு அருமையாக ஒரு பிடி சூப்பராக பிடிக்க போகிறோம். இன்னைக்கு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. கண்டிப்பாக கிரேவியை பார்த்தாலே அப்படியே எச்சு ஊறுது. Thank you.
செம்ம டேஸ்டா இருக்கு. சிக்கன் குழம்பு எப்படி இருக்குமோ அதை விட டேஸ்ட் அதிகமா இருக்கு. ஏன்னாக்க அதுல நம்ம கொழுப்பு எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு கிலோ இருக்கும் கொழுப்பு, அதுவும் எக்ஸ்ட்ரா போட்டதால டேஸ்ட் சூப்பரா இருக்கு. கிரேவில சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. இப்போ வந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் டேஸ்ட் பார்த்துடலாம். செம்ம கறியை விட கல்லீரலுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், சூப்பரா இருக்கும் அது. கல்லீரல் வந்து நெருக்கு நெருக்குன்னு தான் இருக்கும், அதில் தான் அதோட டேஸ்ட்டு. அடுத்தபடியாக நம்ம சாப்பிட போகிறது மண்ணீரல்.
மண்ணீரல் வந்து பஞ்சு மாரி இருக்கும், அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்கும். கல்லீரல் தான் வந்து நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். டேஸ்ட் இதுவும் சூப்பரா இருக்கு. கல்லீரல வந்து தனியாக சாப்பிட்றதுக்கும், கிரேவி இது, கிரேவியில் அப்படியே நினச்சி செம்ம. கிரேவியே சமைச்சு இல்லை கல்லீரலும் சேர்த்து சாப்பிட்றதும் தனியாக சாப்பிடணும், சாப்பாட்டில் கலக்காம. சாப்பிட சாப்பிட சாப்பிட்டே இருக்கலாம் போல, அப்படி இது கல்லீரல் இல்லை. சூப்பரா அருமையா ஹாட்டாச்சு, நல்ல டேஸ்ட். இந்த முறையில் நீங்க செஞ்சு பாருங்க, கல்லீரல் மண்ணீரல் கோழி கொழுப்பு இதை கலந்து ஒரு வாட்டி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள். பாய்.